ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதமுக்கு நேர, சோதமுக்கு போல எதுக்கு நேரம் கூடாது போட்டான். காலையில் வாசலை திறந்தோன்னா சோதம் தான் தெரியும் உனக்கு. வாழ சாதத்தினா சோதமுடைய பாவம், சோதத்தில் சிறு அநியாயம் அட்லியெல்லாம் கண்ணுக்கு வந்ததெல்லாம் என்னது, சோதம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சு. சோதமுக்குள்ளே போயிட்டான். முதல்ல எடுத்தோன்னா சோதமுக்கு பிள்ளைங்க, சோதமுக்கு நேராக தான் கூடாரம் போட்டான். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் சோதமுக்குள்ளே போய் சோதமுக்குள்ளே மட்டும் போல சோதமுள்ள விஐபி ஆனா. அந்த ரெண்டு பேர் போகிறாங்க இல்லையா, அப்போ போகும்போது லோத்து வந்து வாசலில் உட்காந்துருப்பார். வாசல்னா ஒளிமுக வாசல், பட்டணத்துடைய விஐபி அவர். எதுனாலும் லோத்துட்ட கேட்டு தான் செய்வாங்க, அந்த அளவுக்கு பெரியாள். எப்படி ஆரம்பிச்சாரு, முதல்ல வாசலை தான் போட்டார். டெய்லி சோதமாக தெரிஞ்சு. எதை உங்கள் கண்களில் அடிக்கடி தெரியுதோ அது உங்கள் வாழ்க்கையின் பங்காக மாற ஆரம்பிச்சிடும். ஜான் ஆஸ்டின் தெரியும் நினைக்கிறேன், ஜான் ஆஸ்டினுடைய மகன் தான் ஜோயல் ஆஸ்டின். ஜான் ஆஸ்டின் ஒரு அந்த காலத்தில் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர்லாம் சந்தேகம் இருக்காங்க, ரொம்ப நாள் பிழைப்பாரா இல்லையான்னு சந்தேகத்தில் இருக்காங்க. பைபாஸ் ஆப்ரேஷன் இப்போ தான் பைபாஸ் ரொம்ப சிம்பிள், அப்போலாம் பைபாஸ் தான் கஷ்டம். அப்போது ஜோயல் ஆஸ்டின்ட்ட ஜான் ஆஸ்டின் கூப்பிட்டு சொன்னாரான், வீட்டுக்கு போய் என்னுடைய ஜாக்கிங் ஷூ ரெண்டையும் எடுத்து வந்து பெட்டு கீழே போடுன்னு இருக்காரு, என் கண்ணில் படுறது மாதிரி போடுன்னு இருக்காரு. ஆனால் நான் திரும்பி ஜாக்கிங் போவேங்கிறத நான் அவர் பார்த்துருக்காருங்க. திரும்பி நடப்பேன், எந்திரிப்பேன், திரும்பி ஜாக்கிங் போங்கிறத டெய்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதுலாம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் 12 வருஷம் உயிரோடு வந்திருக்காரு ஜான் ஆஸ்டின். எதை காண்கிறீர்களோ அப்படியே வரும். தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி பார்க்குறீங்களா, தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி பாருங்கள். எதுக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரோ, எது கண்டதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரே நேரத்தில் 5-6 பார்க்கக்கூடாது, ஒரே நேரத்தில் ஒன்றை தான் பார்க்கணும். ஹோட்டல் ஆரம்பிக்கிற மாதிரி பார்க்குறீங்களா, ஹோட்டல் ஆரம்பிக்கிற மாதிரி பார்க்கணும். எதை காண்கிறீர்களோ கண்களில் வந்து வந்து போயிட்டே இருக்கணும். ஒரே நேரத்தில் 4 பார்க்கக்கூடாது, ஒரு ஹோட்டல், ஒரு பலசரக்கடை, ஒரு மீன்கடை. அப்படி ரொம்ப பேர் ஏன் போனோன்னா ஒரே நேரத்தில் 4-5 தான் பார்க்கறது. ஃபோக்கஸ், சிங்கிள் ஃபோக்கஸ், ஒரே ஃபோக்கஸாக இருக்கணும். கவனம் எக்காரணத்தை கொண்டும் தவறக்கூடாது. கடந்த காலத்தையும் சிந்திக்கக்கூடாதுங்க. அதாவது இந்த சர்க்கஸ் பார்த்துருக்கீங்களா, கயரில் பா வாங்கி தெரியுமா, கயரில் போகும்போது ஒரு கயரை விடுவான். பிடிச்சிருக்கீங்களாங்க, கயரை விட்டு போகிறாங்களங்க. ஒரு கயரை விட்டவுடனே அந்த கயிறு போச்சே நினைக்க மாட்டான், அடுத்த கயரை டபால்னு பிடிப்பான். வாழ்க்கைங்கிறது அப்படித்தான், ஒரு கயரை விட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும், அடுத்த கயிறை பிடிச்சி போயிடணும். இந்த கயிறு போச்சே நினச்சோம்னா அப்புறம் அடுத்த கயிறை பிடிச்சி முன்னேற நினைங்க. வாழ்க்கை என்பது தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு போகிறதாங்க வாழ்க்கை. கடந்த காலத்தையே சிந்தித்தீர்கள் என்றால் ஃபோக்கஸ் மாறிடும். தொடர்ந்து தேவனோட வார்த்தை, தேவனோட சித்தம், தேவனோட நோக்கம் இதே கேட்டு ஃபோக்கஸ் இருந்தது என்றால் இன்னைக்கு ஒரு வேளை கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே கஷ்டத்தில் இருக்க மாட்டோம். இந்த சிம்சோனுடைய தோல்விக்கு மெயின் காரணமே ஃபோக்கஸ் தவறுனது தான். பெரிய மனுஷனாக தேவன் களத்தில் அழைச்சாருங்க, அவன் வந்து அவனுடைய ஃபோக்கஸ் வந்து தவறிச்சு. சிம்சோன்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்க, பராக்கிரமசாலிங்க. அட் அ டைத்து ஒரு தாடை எலும்பை வச்சு 1000 பேர் அடிக்கிறான், பரிதாம செத்தான். ஏன், ஃபோக்கஸ் தவறிச்சு. ஒரு நாளும் ஃபோக்கஸை விடாதீங்க. எதற்கு எதற்காக தேவன் அழைத்திருக்கிறாரோ அந்த ஃபோக்கஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கா, எந்த ஃபோக்கஸோ அதே ஃபோக்கஸ் இருந்தோம்னா ஜெயிப்பது வெற்றி பெறுவது ரொம்ப முக்கியம்.